ஹலோ, வெல்கம் பேக் டு கோனசித்தப்பா. இன்னைக்கு நாங்கள் கோனசித்தப்பா டீம் மெம்பர்லாம் என்ன பண்ண போறோம்னா, ஸ்பைசியஸ்ட் கொரியன் நூடுல்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ண போறோம். அது வந்து இப்போ நாங்கள் எங்கள் டீமோட சேர்ந்து ட்ரை பண்ண போறோம். அது அஞ்சு பேரும் நாங்கள் சேர்ந்து ட்ரை பண்ண போறோம். கிருபா கொடுக்குதா? எல்லாமே கிருபா தான். இதுதான் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப காரம்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே, எந்த அளவுக்கு அதான் காரமா இருக்குதுன்றது அப்படின்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு கூட காரமா இருக்கும் சொல்லிருக்காங்க. பாரு, 2x ஸ்பைசி வர போட்டுக்கிறாங்க. வயித்து கலக்கி பேதி ஆயிடாமடா. இதெல்லாம் சொல்ல கூடாது. இந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ண போறோம். இது இந்த நூடுல்ஸ் தான் அது. இது ஆல்மோஸ்ட் 1 week மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அமேசான்ல ஆர்டர் போட்டு இதுல 5 pack இருக்கு. ஸோ ஈச் இண்டிவிஜுவல் யார் வின் பண்றோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் ஜெயிக்கலாம் பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்பைசியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க. சரி, இது எப்படி செய்யறன்றத இப்ப நான் வந்து செய்வோம். இதில் மொத்தம் இதில் 5 pack இருக்குது. ஆள் ஆளுக்கு ஒரு பேக் மொத்தம் நாங்கள் செய்யும் போது எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு செய்வேன். ஆனால் வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இது எப்படி செய்யறதுன்றதை நான் இப்போ பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். இதை வந்து இப்போது 1 pack பண்ணி மொத்தம் 5 packet இருக்குது. அதை போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா தான் செய்ய போகிறோம். நம்ம ஸ்பைசியை மட்டும் தனித்தனியாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கலாம். இந்த ஓப்பன் பண்ணி ஒன்னே படா பேக்கெட்டா இருக்குது. ரொம்ப பெருசா இருக்குது இது நூடுல்ஸ். 5 pack 5 pack ஒரு வழி ஆக போறோம். அது மட்டும் தெரிஞ்சிச்சு. இண்டஸ்ட்ரியல் சவுல நம்ம தலைவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னு தெரியல, பாப்போம். கொதிச்சிருச்சா? சூழமா? சூப்பர். ஆம்பளைங்க இது வரைக்கும் சமையல் கட்டு போகாதது இதுதான். இது கொஞ்சம் கரமாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கண்டென்ட் இருக்கு, அவ்வளவு குவாண்டிட்டி இருக்கு. பிளஸ் இது இல்லாம இந்த பிளேட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இன்னைக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன் கொஞ்சம் நல்ல சில் கிளைமேட்டாக இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ ஹாட்டாக இருந்தாலும் சாப்பிடலாம். இது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நூடுல்ஸ் வந்து நார்மல் ரீட்டைல் ஷாப்லலாம் அவைலபிளாக இல்லை, பட் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கிடைக்கும். பட் இட் வில் டேக் 4 to 5 days ஃபார் டெலிவரி. ஸோ லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணி நமக்கு டெலிவரி ஆயிருக்கு. இப்போ எல்லோரும் நாங்கள் சரிசமாக பங்கு பிரித்து கொடுத்துட்டோம். இப்போ எல்லாமே ஒன்றா தான் போட்டு கொடுங்கப்பா. ஒன்னா தான் போட்டு வேக வைக்க போறோம். வேக வச்சுட்டு தனித்தனியா பிரிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நாங்க வந்து அந்த ஸ்பைசி வந்து இதை எப்ப ஆட் பண்ணும். இதை வந்து வெந்தி எடுத்ததுக்கு அப்புறம் இதை மட்டும் வேக வச்சுக்கணுமா? ஆமா, இப்ப அதை போடுங்க, உள்ள போடுங்க. சரி, இப்ப போடலாமாப்பா? போடு போடு. சரி, நான் அப்படியே சாப்பிடணும்னு சொல்லுங்க. நான் அப்படியே சாப்பிடுவேன். எனக்கான பங்கு இது என்னோட பங்கு. உள்ள போயிடும். நூடுல்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வேகிறதுக்காக சவனப் கொஞ்சம் ஊத்தலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அது இப்போ சர்வ் பண்ணி அந்த மசாலா மிக்ஸ் பண்ண போறோம். கட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நம்ம அது வந்து குக் பண்றதுல அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. நார்மல் மேகி மட்டும்தான். அது 10 minutes நம்ம வந்து சுடு தண்ணில போட்டு எடுத்தாலும் அது குக் ஆயிடுச்சு. குக் பண்ணிட்டு நாங்க எல்லாருமே ஒரு 5 பேருக்கும் ஒரே குவாண்டிட்டியை எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சதுக்கப்புறம் தனித்தனி பாக்கெட் எல்லாம் ஆட் பண்ணும் போது நம்ம தலைவர் என்ன பண்ணார்னா, பேக்கெட் எப்படி சொன்னால் அந்த சாசை தொட்டு வாயில் வச்சிட்டாரு. அது அவருக்கு வந்து முடியல. அதுலேருந்து அவர்லேருந்து பேச்சே வரல அதுக்கப்புறம் அவருக்கு. சரி சார், பயங்கரம் எரியுது சார். பார்த்துடலாம், இன்னைக்கு ஒரு கையை பார்த்துடலாம். பஸ் பஸ் என்னோட பாயிண்ட் நான் ஊற்றிட்டேன். ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக தான் இருக்குது.
நான் செத்தம் போட்டது காசு மட்டும்தான் போட்டுக்கிறேன் எனக்கு இருக்கு. இப்போ ஃபைனலாக எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஒரே குவான்டிட்டியில் தான் எல்லாம் வச்சுருக்கோம். ஒரு சாஸ் பாக்கெட் எல்லாம் ஊற்றிட்டோம். கலரே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதில் வேறு நம்ம ஆள் வர ஃபஸ்ட்டே லைட்டாக சாதத்தை தூக்கி சுட்டு சாப்பிட்டதில் ஒரு மிரண்டு போய் உட்காந்து சரியான காரணம். ஓகே இல்லை இருக்க என்ன எல்லாருமே இதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணும். அதுதான் இந்த சேலஞ்சு. டைம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் முடிக்கணும், எல்லாரும் முடிக்கணும் 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 சொல்லிட்டேன். ஏஞ்சு போற சீனா இருக்க கூடாது. யாருமே பாக்குற டேஸ்ட் நல்லா இருக்கு. போ போக ஏறுது, ஏறிடுச்சு. ஐயோ கை நடுக்குது, இருக்கு கை நடுக்குது. சாப்பிடே ஆரோக்கியம் பொறுமையா இருக்கா. இல்ல டேஸ்ட் ஒண்ணும் இல்ல, சத்தியமா வெறும் காரம் மட்டும் இருக்கு. அதுதான் ஒரு டேஸ்ட், அதான் டேஸ்ட். எடுத்து எடுத்து ஆரம்பி நோபடி உங்கள காரம் இல்லையா? நீ சாப்பிடு, நீ சாப்பிடுறா. இதுக்கு ஒரு அஞ்சு ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு. காலையில திருப்ப கூடாது, காட்டு கேமரால காட்டு. ஈஸியஸ்ட் சைடு சொல்லுவான், கரகரம் சாப்பிட்டு போய் தண்ணி குடிச்சிடும். அதெல்லாம் கிடையாது, வேதி ஆகிடும், வேதி ஆகிடும். சட்டை சட்டை தெரியலையா? தேங்க தேங்கத்துல இருந்து கொஞ்சம் கூட புரியுது. ஒரு மூணு வயது நல்லா சாப்பிடுறீங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு வாய் நல்லா உள்ள போயிருச்சு, மூணாவது வாயிலேருந்து எல்லாருக்கும். இதுல என்ன நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல் தொண்டை எரியதை தவிர உங்களை வாய் சுற்றியும் பயங்கரம் எரிஞ்சுனே இருக்குது. சாப்பிட முடியாதுன்னு இல்லை, சாப்பிடலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டா சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. என்னன்னா ஒரு ரெண்டு வாய்க்கு அப்புறம் ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து இந்த உதட எல்லாமே உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சது ஃபுல்லா. எப்படி ஃபீல் பண்ணுறேன்? பேச முடியல, அவரால் பேச முடியல சாப்பிட்டதுலேருந்து. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முடிச்சிங்க எல்லோரும் முன்னாடியும். என்னை பொறுத்த வரையும் டேஸ்ட் எதுவும் கிடையாது, இல்லை வெறும் ஸ்பைஸ் மட்டும்தான் இருக்குது. பட் ஓகே தான், ஸ்பைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள வயிற்றுல தொண்டையில் அந்த மாதிரிலாம் வலி எரியல. பட் லிப்ஸ் இருக்குல்ல, அப்பர் லிப்பும் லோவர் லிப்பும் நல்லா எரியுது. பட் ஓகே தான், ரொம்ப டஃப் சேலஞ்ச் கிடையாது, சாப்பிட்லாம். ஒரு ஆள் ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் சாப்பிட்றதுனா கஷ்டம் உண்மையாக. எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, தெரியல. பட் நல்லா ஸ்பைசியாக இருக்குது. ஒன் திங் இதில் குட் அபவுட் திஸ் நூடுல்ஸ் என்னென்னா, நமக்கு இன்டெஸ்டைன்லாம் காரமாக தெரியல. இப்போது சில ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிட்டா நெஞ்சு வரையும் ஃபுல்லாக எரியும். பட் இது என்னென்னா லிப்ஸு மட்டும் நல்லா எரிஞ்சிச்சு. பட் கொஞ்சம் டஃப்பாக தான் சாப்பிட்ற டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஆகிடலாம். ஸோ ஹெல்த்துக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறோம். நாளைக்கு காலையில் தான் சொல்லுவேன்.
நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வாய் சாப்பிடும்போது சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் மூணாவது வாய் நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு முடியாது. ஏன்னா அவ்வளோ காரம் இருந்துச்சு. பட் முடியாதுன்றதுனா அப்படி முடியாதுன்றது கிடையாது, சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். கடைசியாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கே சாப்பிட முடியாதவங்கள்ட்ட வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்தோம், எங்கள் மாமாவுக்கெல்லாம் கொடுத்தோம். எங்கள் மாமா ஒரு வாய்க்கு அப்புறம் சாப்பிடவே இல்லை, முடியவே இல்லைட்டாங்க. நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த மாதிரி அடுத்த சேலஞ்சிலிருந்து உங்களை சந்திக்க வரேன். உங்களிடம் விடைபெறுவது கோனசித்தப்பா டீம். பை.